தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல இளைஞர்களோட கனவு கன்னியாக திகழ்ந்தவங்க தான் நடிகை நமீதா. மச்சான்ஸ் மச்சான்ஸ்ன்னு தமிழக இளைஞர்களை அன்போடு கூப்பிட்டு அதிகளவு அவங்கள கவர வச்சாங்க. சினிமாக்குள்ளே வந்த குறுகிய காலத்திலேயே இவங்க மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனாங்க. முதன் முதல்ல தமிழில் விஜயகாந்த் நடித்த எங்கலானா திரைப்படத்தின் மூலமாக தான் இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் விஜய், அஜித், சரத்குமார், சத்யராஜ் போன்ற பல முன்னணி நடிகர்கள் படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இவங்க பெரும்பாலான படங்களில் பார்த்திங்கன்னா கவர்ச்சியான கேரக்டரில் வந்து நடிக்கிற மாதிரி தான் நடிப்பாங்க. அப்படி குறிப்பாக சொல்லணும்னா சரத்குமார் நடித்த ஏஐ படத்தில் இவங்க ஒரு பாட்டில் ஹாட் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இது இப்பயும் மக்கள்கிட்ட அதிகளவு பேசப்பட்டு வருதுங்க. அர்ஜுனா அர்ஜுனாங்கிற வர்ற அந்த சாங் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கவர்ச்சியாகவே இருக்கும். அதில் சரத்குமார் ஒரு சீனில் பார்த்திங்கன்னா நமிதாவோட தொப்புலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணுவார். இதை பார்த்த அவரோட மகன் கூட ஒரு முறை அங்கிருந்து எப்படிப்பா தண்ணி எடுத்தீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதாகவே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருங்க. அவன் கேட்டதுலேருந்து இந்த சாங் தான் எனக்கு பிடிக்காமல் போயிருக்கு, இந்த சாங் டிவியில் வந்தாலே நான் அதை மாற்றிடுவேன்னு அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்தளவுக்கு கவர்ச்சியான சீன்களில் நடிச்சுட்டு வந்த நமிதா பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பட வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க டிவி ஷோக்களில் ஜட்ஜாக வந்து கலகுனாங்க. அப்போயும் இவங்களுக்கு எந்த பட வாய்ப்பும் அமையலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான கமல் தொகுத்து வழங்கின பிக்பாஸ் ரியாலிட்டி ஷோலேயே கலந்துக்கிட்டாங்க. இந்நிலையில் அதே சமயம் நவம்பர் 24, 2017 வருஷம் பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்த உடனே வீரேந்திர சௌத்ரிங்கிற நபரை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகும் சினிமா வாய்ப்புகளுக்கு போராடி கொண்டு தான் இருந்தாங்க நமிதா. அப்புறம் என்ன தான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கம்மியானாலும் இன்னும் பல பேர் இவங்களுக்கு ஃபேனாக தான் இருந்து வராங்க. அப்படி ஒரு நபர் பார்த்திங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் இவங்களுக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்பி இருக்காருங்க. இதனால் கோபமான நடிகை நமிதா பார்த்திங்கன்னா அந்த நபரோட ஃபோட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜிலே பதிவிட்டு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதில் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நபர் ஹாய் ஐட்டம்னு எனக்கே மெசேஜ் செஞ்சு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த நபரை பற்றி நான் கேள்வி கேட்க என்னோடய அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டதுன்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் என்னோடய ஆபாச படத்தை பார்த்துள்ளதாகவும் இதை நான் உடனே இணையதளத்துலேயும் வெளியிட போகிறதா என்னை மிரட்டுறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் இதுக்கு நமிதா பார்த்திங்கன்னா அந்த நபர்கிட்ட உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கேவலமான புத்தி கொண்ட நபர்கள் ஒரு பெண்ணை எப்படி வேணாலும் கேவலமான வார்த்தையை சொல்லி பேசுவாங்க. அது எப்படி முடியுது? நான் இது மாதிரி வார்த்தைகளை கேட்கணுன்னு எனக்கு அவசியமா? மீடியாவில் இருக்கிறனாலையா, இல்லை கவர்ச்சியான தொழிலில் இருப்பதாலையா, இல்லை அனைவருக்கும் என்னை தெரியுங்கிறனாலையா, இல்லை நான் ஒரு பெண்ணுங்கிறனாலேயே அவர் என்ன இப்படி பேசுகிறாரான்னு சொல்லி அவங்க கேட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு உண்மையான ஆண்மகன் ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும்னு தெரிந்து வைத்திருப்பான். இந்த மாதிரி நபர்கள்கிட்ட அவங்களோட அம்மாவை பற்றி தவறாக பேசுனா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? 9 நாட்கள் துர்கா பண்டிகையை கொண்டாடி சாமியை கும்பிட்றது, மகளிர் தினத்தை கொண்டாடுவது, இதுக்கெல்லாம் பதிலாக பெண்களை எப்படி மதிக்கணும்னு இந்த மாதிரி ஆளுகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நமிதா அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.